ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நீங்கள் பார்த்துக்க ஷோ மைக் அட் மியூசிக் மைக்ஸ்ட் மியூசிக்கில் இன்னைக்கும் இன்ட்ரெஸ்ட்டிக்கான சூப்பரான விஷயங்கள்லாம் பேசுவோம் இன்னைக்கும் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் நான் உங்க விஜய் ஜெஸ்ட் அண்ட் வந்து கேமராமேனில் வினோத்தனை அண்ட் வந்துட்டு எடிட்டர் ஹரி எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான ஃபன்னான கண்டென்ட்டுகள் ஃபன்னான வீடியோக்கள்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி ஓகே கார்த்தி எப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துருவோம் இல்லை இன்னைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இஸ் த பெஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சரி இந்த வீடியோ போடலாம் ஆமாம் இந்த வீடியோ பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சிருக்கிறப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எப்போதுமே வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதாவது யங்ஸ்டருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம் யங்ஸ்டருக்கு ரிலேட்டடாக பைக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்குதுல்ல கிரிக்கெட்டோட சேர்த்து நம்ம பசங்களுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்குதுல்ல அது வேற லெவலான சூப்பரான ஒரு பாண்டிங் அந்த கிரிக்கெட் பற்றி ஒரு வீடியோ வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கறப்போ ஒரு அண்ணன் வந்து நம்ம வழக்கம் போல நம்ம தலைமையை உள்ளே எழுத்துரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ தலைவர் என்ன சொன்னார் நான் பவுலிங் போட வந்தாலே ஆப்போசிட்டில் எல்லாரும் பதருவானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் பவுலிங் போட வந்தாலே எல்லாரும் வந்து பதறுவாங்க ஆனால் அது வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவரில் ஏன் டீமில் உள்ள இருக்கிறவன் ஏ ரன் பார்த்து குர்றா பார்த்து குர்றான்ம்பாங்க இதுவே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனுக்கு பார்த்தா கான்ஃபிடண்ட் ஆகியான் போட்டு அடி அடி அடிச்சுக்குடுவானுங்க நான் என்னடா பண்ணுறது அதாவது கூட்டத்தில் எப்பவுமே நம்ம வந்து கேப்டன்னு யாரும் சொல்லி கூப்பிடுறோமோ அவர் தான் எந்த வேலைக்குமே ஆக மாட்டார் அதனால தான் அவரை கேப்டனாக வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் லோக்கல் டீமில் இருக்கும் இங்கேயும் இவர் வேறு லெவலில் வந்து ஃபன்னாக ஒரு வீடியோ போடுறாரு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்க எப்போ நான் பவுலிங் போட வந்தாலும் சரி அப்படியே பதிர்வானுவோம் எது டீம் காரம் இல்லை ஏன் டீம் காரம் அப்படி அடிக்க விட்டுறதும் அப்பில் அப்படி சொல்லக்கூடாது அவனை சொன்னதுனாலே என்னமோ எது டீம் காரம் இருபது ரன் அடிச்சிட்டான் ஒரே ஓவரில் நான் என் நம்பிக்கை விடலை அவனை விக்கெட் எடுத்தேன் ஒருத்தன் கூட என்னை பாராட்டாது அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க வேற லெவலில் வந்திருக்கும் அதுவும் தலைவா ஆல்வேஸ் யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சூப்பரா வந்து பேசியிருக்காரு இன்னும் நிறைய வீடியோ போட்டு விடுங்க நெக்ஸ்ட் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கப்போ நம்ம எப்பவுமே வந்துட்டு வாழ்க்கையில் மோட்டிவேஷன் அப்படின்றத எப்பவுமே லைஃப்ல வந்துட்டு வேணும் ரொம்ப சோகமா இருக்கிறப்ப சரி நம்ம ரொம்ப சோகமா இருக்கிறப்ப மோட்டிவேஷனாலும் நம்ம சில மூவிகள் வந்து பார்ப்போம் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான கிட்ட போய் வந்துட்டு நமக்கு வந்து பேசுவோம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை மோஸ்ட்லி நம்மளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம் சப்போஸ் அப்படி முடியலன்னா யார்கிட்டயே போகுது இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்துட்டு கேட்போம் சஜெஷன் கேட்குற டெஃபினட்டாக வந்து இல்ல பட் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன விஷயத்த ஒரு தேர்டான ஒரு மூணாவது மனுஷன் போய் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை டெஃபினட்டாக வந்து சொல்லணும் நமக்கு வந்து க்ளோஸ்டாக ஒரு சில சர்க்கிள்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்கறது டெஃபினட்டாக தப்பு இல்லை நம்ம ஏதாவது இடத்துல ரொம்ப தப்பான டிசிஷன் எடுக்கிறோம் நமக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்றது தான் எப்பவுமே சொல்கிறது காமனாக வந்துட்டு சொல்லுவாங்க பட் ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிவு எடுத்துக்கலான்றது அது வேற தனிப்பட்ட விஷயம் பட் ஆனால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன்ட்டை வந்து கேட்குறப்போ அவங்க உள்ள என்ன நடக்குது அப்படின்றது கொஞ்சம் சொல்கிறது வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்து உங்களோட டிசனை நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க சொன்ன சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம் தப்பாக இருந்தாலும் மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் ஸோ இதை எதுக்காக வந்து நான் சொல்ல வரேன்னா நம்ம எதாவது ஒன்று வாழ்க்கையில் வந்து சாதிச்சிடணும் அப்படி சொல்லி நம்ம யோசிப்போம் இப்படியா காலையில் வந்து காலையில் வந்துச்சொட்டை உட்காந்து யோசிப்போம் ரைட்டு ஆ முதல் நாள் நைட்டு உட்காந்து யோசிப்போம் ரைட்டு நாளை காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு ஏழு மணிக்கு வந்து ரன்னிங் போகிறோம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் போய் சூப்பராக வந்து வேலை செய்கிறோம் சாயங்காலம் வந்தோன்னா டயர்டாக வந்து படுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறோம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் வச்சுருப்போம் ஆனால் அலாரம் பத்து மணிக்கு அடித்தாலும் எந்திரிக்க மாட்டோம் பன்னெண்டு மணிக்கு அடித்தாலும் எடுக்க மாட்டோம் சரி அடுத்த நாள் பார்த்துங்க சொல்லிட்டு அந்த நாள் யூஷுவலாக போகும் அப்படியே வந்து போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே டிப்ரஷனாக என்னென்ன நம்ம யோசிக்கிறது எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ ஒட்டஞ்சு ஒரு இடத்துல உட்காந்து அழுவோம் ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை ஒரு ஒரு படத்துல வந்து பயங்கரமா பதிவு பண்ணியிருப்பாங்க அது என்ன மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை பாருங்க போல இருக்கிறது உடவு கேக்க மாட்டேது வைட்டா நானும் திரும்பி வரமாக்குறா ஆளாக இல்லை அந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க வேற லெவலா இருந்திருக்கும் அதுவும் வந்துட்டு ஆரியாவோட பெர்ஃபாமன்ஸும் இருக்கும் மூளை சொல்றது வந்து உடம்பு கேட்க மாட்டேன்னு ஒரு அந்த அழுகிற ஒரு சீன் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கேட்கும் நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே வந்துட்டு தெரியும் அப்படின்றது தான் அண்ட் இதே மாதிரி லைஃப்பில் நிறைய பேர் வந்து நம்ம யோசிக்கிற விஷயத்த செய்யாமல் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு டிப்ரஷன் ஸோ அது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பெயின் டே பை டே டே பை டே வந்து நம்ம யோசிக்கிற விஷயத்த செய்யாமல் செய்யாமல் இருக்க அதே ஒரு டிப்ரெஷனாக மாறும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா அது கரெக்டாக இருந்தால் உடனே செஞ்சுருங்க அடுத்ததாக நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ராவல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போகிறப்ப நம்ம என்ன யோசிச்சு போவோம் ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி வச்சுப்போம் மாதிரி வீட்டுக்கு போகிறவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா இங்கேயே நம்ம வாங்கிட்டு வந்து போவோம் ஒரு மெஜாரிட்டிக்கு ஒரு சென்னையில் வந்து வேலை பார்க்குற பசங்க ஊர் சைடுல எங்கேயோ போய் இருந்திருந்திங்கன்னா அங்கே திருப்பி ஊருக்கு போகிறப்ப எல்லாம் போய் எடுத்து வச்சு எல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் யோசிச்சு பிளான் ப்ரிப்பேர்டாக போவோம் ஆனால் ப்ரிப்பேர்டா போகணும் பிளான் எதுவுமே வந்து நடக்காது மொதல் சம்பவம் ரெண்டாவது சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஒரு சின்ன ஒரு டீஷர்ட்டோ இல்ல ஒரு ட்ராக்கோ இல்ல ஒரு ஸ்டைலாக ஒரு ஷூஸே வந்து போட்டு போகிறப்ப நம்மளே நம்ம தெரியும் ஏ இன்னடா இன்னைக்கு பயங்கரமா அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஃபீல் வரும் அப்படி ஃபீல் வந்துட்டு சரி ஓகே பஸ்ல யாராவது ஒரு அழகான பெண்கள் வருவாங்க அவங்கள அப்படியே பார்த்துட்டு டிராவல் பண்ணிட்டு போகலாம் ஆ அப்படி சொல்லிட்டு போய் உட்காருவோம் அப்படி உட்கார்ந்ததுக்கப்புறம் எதிர்க்க ஒரு அழகான பெண் வந்துருச்சா போகுது நைட்டு ஃபுல்லாக நமக்கு தூக்கமே வராது இந்த அப்படியே பார்த்துக்கிட்டே ஜாலியாக அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் சப்போஸ் அப்படி வரல ஏதாவது ஒரு பாட்டி தாத்தா வந்துட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு எத்தனை பாட்டி ஹெட்செட்டில் கேட்டாலும் காதே கேட்காது அந்த நாள் ஃபுல்லாக ஆட போங்கடா அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து பார்க்குறப்ப ஒரு அழகிய பெண் அழகாக போய் அப்படி ட்ரெயினில் ஏறுறாங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போடுறாங்க போடுறப்ப நம்ம அந்த ட்ரெயினில் இருந்துக்க கூட அதான் சொல்லி வச்சேன் அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்க பாருக்கோ அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நான் என்ன யோசிச்சேனா அதே தான் நீங்களும் யோசிச்சிருப்பீங்க அதே தான் எடிட்டரும் அதேதான் கேமராமேன் என்னன்னு யோசிச்சிருப்பாரு சோ இதெல்லாம் இருக்கா வந்து சொல்றேன்னா ஆல்வேஸ் நம்ம வாழ்க்கையில கடைசி வரையும் பியூட்டி கிடையாது பாட்டி தான்ன்றது சிங்கிள் பசங்களா நீங்க என்னமா இருக்க பசங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம லைஃப்ல இதெல்லாம் வந்து நடக்காது நடக்கும் வாய்ப்பு கிடையாது ஓகே அதனால நம்ம அழுக்கு ட்ரெஸ்ஸோடைய ஊர் பக்கம் போயிருப்போம் நம்ம பொதுவாக ஆஃபீஸு அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரீட்டு வேலை அப்படின்லாம் வந்துட்டு போகிறப்போ நம்ம ஏதாவது ஒரு வந்துட்டு ஒரு ரெகுலராக ஒரு ஜாபை வந்து செய்கிறப்போ நம்ம கலர் கலராக எல்லா கலரையும் ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கெட்டப்பில் ஒவ்வொரு விதமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் ஆனால் பாக்கெட்டில் பதிஞ்சாயிரம் ரூபாய் இருந்தோம் நம்ம வந்து உள் மனசு சொல்லும் ஒரே சட்டைய ஒம்போதாட்டி நீ தோச்சி போட்டு போ அதே போதும் அப்படின்றது நம்மளோட மனசில் வந்து சொல்லும் இதை தாண்டி இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட் மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு என்னைக்காவது ஒரு ரியல் திங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்காவது ஒரு சட்டை போட்டு போறீங்க இல்லை வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட ஒரு மாட்டுக்கிறது ஒரு ஹேட் கட் பண்ணிட்டு போறீங்க இல்லை வந்துட்டு நீங்களே புதுசாக ஒரு அக்சசரிஸ் வாங்கி போட்டு போறீங்க அப்படிலாம் நீங்கள் போட்டு போகிறப்போ உங்களே அறியாமல் நீங்கள் கான்ஃபிடண்டாக ஃபீல் ஆவீங்க அதே நேரத்தில் நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாசிட்டிவான இன்டர்ட்டோட அன்றைக்கி டே ஃபுல்லாக இருப்பீங்க டெஃபினட்டாக இது வந்து உண்மை ஏன்னா ஒரு புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் அது வந்து பார்க்க பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்குன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடண்ட் வந்துடும் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்றது வந்து சொல்லுங்கள் ஸோ இதை தாண்டி அடுத்து என்னன்னா இங்கே ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க டே ஃபுல்லாக வாரம் ஃபுல்லாக நான் வேற வேறு ட்ரெஸ்கள் வேறு வேறு கலரில் போட்டு போவோம் பார்க்குறவங்க எல்லாரும் என்னையே பார்த்துட்டுருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி மிரர் முன்னாடி நின்று ஒரு வீடியோ போடுறாங்க பயங்கரமாக க்யூட்டாக இருந்துச்சு அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலே அத்தனை ட்ரெஸ் இருந்தால் ஆடி தள்ளுபடிகளே போய் எடுத்துகிட்டு வந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தோணுச்சு இதெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டு அந்த காஸ்ட்யூம்ஸ் பண்ண விதம் இருக்குல்ல அது பயங்கரமாக வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பர்டிகுலராக இயரிங்லாம் நல்லாச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க ஓகே அந்த வகையில் இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து பண்ணி போடுங்க பொதுவாக ஒரு கல்யாண வீடு காது குத்து ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸுகள் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் மொய் போடாமல் சாப்பிட்டு வர்றதா நம்மளோட வழக்கமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கல்யாணம் அப்படி இல்லைனா வந்துட்டு நம்மளோட ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் கல்யாணம்னால பேனரை பக்கா வச்சு பத்து அடிக்கு பத்து வச்சு யாராவது பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேனரே பார்த்து நம்மளே நம்மளே ரசிச்சுட்டு இருப்போம் இது ஒரு ரகம் மூணாவதா ஒரு ரகம் இருக்கு அது வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது ஏன்னா அவருக்கே அவர் எந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல இருக்க மாட்டார் ஸோ இந்த மாதிரி மூணு ரகங்கள் வந்து இருக்கு இதுல வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு ரகம் அடிஷ்னலா வந்துட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு கல்யாணம் அப்படின்னாலே ஒரு வைப்பு கிரியேட் பண்ற ஒரு குரூப் இருக்கணும் அது அந்த மாதவன் அண்டு வந்துட்டு நம்மளோட ஷாலினி பாட்டுலாம் வந்து பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்தாலே அந்த மாதிரி தான் ஒரு

உன்ன முத்தோட தோணலையே சுத்தமுள்ள உத்தமே குணத்துக்கு இந்த மானம் விழுந்தாச்சு அவன் முத்து பல்லு தெரியோ சிறப்புக்கு அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க வேற லெவலாக இருக்கும் ஒரு குட்டி குட்டி ரியாக்ஷனோட அந்த வீடியோ வந்து பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோ ஆனால் பயங்கரமாக இருக்குது அதுவும் ஃபங்க்ஷன் மூட்லலாம் அப்படியே அப்படியே போய் பார்க்குறப்போ வேறு லெவலுக்கு நீங்க போகங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு நம்மளும் கல்யாணத்துக்கு போய் தேடுனா எதுவுமே கிடைக்க முடியாது கில்லி இந்த படம் நிறைய பேர் வந்துட்டு பார்த்து திரும்பி என்னடா இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து தளபதி பேசுன்னு இப்போ தான் கில்லி வந்து பேசுறோம்னா கில்லி இந்த படம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு படம் நம்ம காலகட்டத்தில் அட்டிச்சு தனலட்சுமியை தூக்கிட்டு வாடா வண்டியில் அப்படின்ற மாதிரி இருக்க அளவு சொல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல எப்போவுமே இருக்க ஆல் டைம் வந்து ஒரு ஒரு படம் தான் கில்லி அது வந்துட்டு தலையும் அப்படியே ஒரு சிக்கரட்டை பத்த வச்சுட்டு அப்படியே ஒரு காரை வந்து ஓட்டிட்டு வர பாரு இன்னைக்கும் நீங்கள் கார் ஓட்டினீங்கன்னா அந்த ஒரு சாங்கை வந்துட்டு அர்ஜுனருக்கு வீடு சாங்கை ஓட்டிங்கன்னா போதும் வண்டி வந்து ஏர்லேயே வந்து பறக்கும் ஸோ எல்லாேருக்கும் அந்தளவு ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கில்லி படம் கில்லி படத்தில் எல்லா சாங்ஸும் பயங்கரமாக சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த ஃபஸ்ட்டில் ஓப்பனிங் ஒரு சாங் இருக்கும் சுரத்தேங்க ஆட்டுற ஆட்டுறான்னு அந்த சாங் ஆல்வேஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பவர் கொடுக்குற ஒரு பாட்டுன்றதெல்லாம் அதில் வந்துட்டு ஒரு லைன் வந்து சொல்வார் மனசை பார்த்து பொண்ணுங்க ஒருடா நீ ஃப்ரீயாக விடுறா அப்படின்ற ஒரு லைன் வந்து சொல்லுவார் ஃப்ரீயாக விட்றான் நானும் எக்ஸாஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த அளவு எப்படி சொல்கிறது ஒரு வைப்ப கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை இப்போ ரீசெண்டாக ஒரு மியூசிக் கான்செப்ட்டில் நம்மளோட ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டரோட பையன் வித்யாசாகர் சாரோட பையன் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார் பாடுறது இல்லாமல் ஆடுறதும் சேர்த்து பண்ணிருப்பார் அவரு டான்ஸ் ஸ்டெப் போடுறப்பலாம் ஏய் நமக்கு இந்த ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது அந்த அளவு சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாரு அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க வேற லெவலாக இருந்திருக்கும் கான்செப்ட் நடந்தாலும் டெஃபினட்டாக போகணும் அப்படின்றது நமக்கு வந்து தோணும் ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து விஜயாண்டன சார் வந்து கான்செப்ட் துவைக்க போறாங்க அதுக்கு போகணும் ஆல்வேஸ் வந்துட்டு நம்மளே அறியாம நம்ம வந்துட்டு ஒரு ஒரு டிராவல் பண்ணி நம்மளே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு டெஃபினட்டா போகலாம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் லவ் அப்படின்ற விஷயம் இருக்கும் மேபி ஒரு சிலவங்க வந்து இருக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பண்ண போறவங்க இருக்கலாம் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இருக்கிறவங்கள தலைப்பு நிறைய பேர் வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம் அப்படி எல்லாரும் இருந்தாலும் அந்த பிரேக்அப் அப்படின்றது மிகப்பெரிய வந்துட்டு இப்போ ஒரு வார்த்தையில ஒரு ஒரு வார்த்தையில வந்து சொல்லலாம் அதோட வழி ன்றது மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு வழி ஸோ அதுலேருந்து தாண்டி வர்றது இருக்கிறதில் ரொம்ப வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையே வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிகிட்டே இருக்கிறோம் அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்மள பிரிஞ்சு போயிடுறாங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அவங்கள திரும்ப பார்ப்போம் பார்த்துட்டு பார்த்தது கூட பிரச்சனை இல்லை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறப்போ அந்த இடத்துல வந்துட்டு தீராத காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைன் வந்துட்டு வைக்கலாம் அதே மாதிரி ஒரு லைன் வச்சு இங்க ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பார்க்குறப்ப பயங்கரமா எமோஷனல் இருந்துச்சு டெபினட்டா வந்து எமோஷனல் இருந்துச்சு எப்படி சொல்றது நிறைய சுச்சுவேஷன்ஸ்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு ட்ரூவா இருக்கிறவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் உங்களோட சுச்சுவேஷன் இன்றைக்கி பேடாக இருக்கலாம் நாளைக்கு வந்துட்டு டெஃபினட்டாக மாறலாம் பட் ஒரு பர்சன் ஒரு உண்மையாக வந்து இருந்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க உண்மையாக இருக்க போனாலும் ஸ்டார்டிங்கில் உண்மையாக இல்லாமல் அப்படியே விட்டுடுங்க ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு உண்மையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில் யாரும் யாரையும் ஏமாற்றிக்காதீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக சொல்ல வராங்க தீராத காதல் அந்த டைட்டில் நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலே போதும்பா இந்த பாட்டு தான் ரீசெண்டாக எந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீ ஓப்பன் பண்ணாலும் இந்த பாட்டு தான் வந்து கேட்டுகிட்டு இருக்கு அதுவும் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ட்ராவல் பண்ணுறப்போ ஆகட்டும் யாரோ ஒருத்தவங்க போகிறப்ப என்னன்னா ரேண்டமாக என்ன ரீல்ஸ் எடுத்துருப்பாங்க ஆ இவங்க இந்த பாட்டு தான் ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அதுவும் இந்த கிரிக்கெட் ஆகட்டும் இந்த சாங்கு இவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகி முடிஞ்சிருச்சு அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் பட் ஆனால் இந்த சாங்குக்கு இன்னும் மேரேஜ் ஆகி பாட்டி போயிடுப்பா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் கொடுக்குறாங்க நமக்கு ஏதாவது ஒரு சாங் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அந்த சாங்கை ரிப்பீட் 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 ரிப்பீட்டாக கேட்க வச்சு ஒரு ஐயாயிரம் வாட்டி ஆறாயிரம் வாட்டி கேட்க வச்சு அந்த சாங்கே வெறுக்க வச்சு போகிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லைஃப்ல எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க பட் ஆனால் ஒரு சில சாங்ஸ் எத்தனை வாட்டி கேட்டாலும் போர் அடிக்காது அந்த அந்த மாதிரியான ஒரு சாங் தான் எந்த சாங்கு இந்த சாங்குக்கு இவங்க வந்து நான் இந்த சாங்கு இந்த சாங்குன்னு மட்டும் சொல்றேனே எந்த சாங்னு சொல்ல மாட்டேன்றது உங்க கேள்வியா இருக்கு சாங் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அது என்ன சாங் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க டே நான் ட்ரெயின்னு நீ சொன்னோடனே நான் யோசிச்சிட்டேன் அப்படின்றது நீங்கள் எனக்கு சொல்றப்பே வந்திருக்கு புரியுது பட் ஆனால் இவங்க பண்ணுறதுக்க ஒரு சில ரியாக்ஷன்கள் பயங்கரமாக க்யூட்டாக இருக்குது ரியாலிட்டி அந்த ரியாலிட்டியை வந்துட்டு ஒரு ரீலோட கலந்து அப்படி வீடியோ கொடுக்குறப்ப தான் அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும் பய ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எஃபர்ட்லாம் போட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் ஆனால் வீடியோவாக பார்க்கறப்ப வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது பட் ஒரு சிலவங்க ஈஸியாக கேஷுவலாக வந்துட்டு பண்ணிட்டு போவாங்க அந்த வீடியோ பார்க்குறப்ப பயங்கரமாக வந்து க்யூட்டாக இருக்கும் அது அந்த வகையில் இவங்க வீடியோவும் பயங்கரமாக வந்து நல்லா இருந்தது பட் இன்றைக்கி ஓவராலாக வந்துட்டு சொல்லணும்னா இன்றைக்கி மெக்ஸைட் மிஸ்வாக பயங்கரமாக சூப்பராக போச்சு இதே சூப்பரான சூழலை திருப்பி வந்து அவங்க மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் விஜே ஜஸ்டின் அண்டு வந்துட்டு கேமராமன் வினோத்தனை அண்டு வந்துட்டு எடிட்டர் ஏரி டாட்டா பை டேக்கியர் சற்ற சாத்தியர் கிளம்புறோம் பாய்